அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்றைய தேதி 15/9/2021, சவுதி அரேபியாவில் விசிட் விசாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது நாள் வரை அவங்க வந்து விசிட் விசா எக்ஸ்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. விசிட் விசாவுடைய காலம் முடிவடைந்த பிறகும் அவங்க வந்து விசிட் விசா எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த கொரோனா சுச்சுவேஷனுக்காக அவங்க வந்து ஃப்ளைட் ட்ராவல்லாம் இல்லாத காரணத்திற்காக என்ன பண்ணியிருந்தாங்க, ஜவசாத்துலேருந்து ரெனியூவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து வெளியே எக்ஸிட் ஆகாமல் இங்கேயே ரெனியூவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சில நபர்கள் எக்ஸ்டென்ஷனுக்காக ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது என்ன வந்திருக்குன்னா, அவங்களுக்கு வந்து 2 வாரத்திற்குள் அவங்க வந்து வெளியே ஏறிடணும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை வருகிறது. ஸோ மேலதிகமாக ஆல்ரெடி விசிட் விசா காலமே முடிவடைந்து உள்ள நபர்கள் வந்து அவங்க டோட்டலாக ஃபைனல் எக்ஸிட் ஆயிடணும். அதுக்கப்புறம் விசிட் விசா வந்து 180 டேஸ்க்கு மேலே உள்ள நபர்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியே மல்டிபிள் ரீஎன்ட்ரியாக இருந்துச்சுன்னா அவங்க வெளியேறிட்டு திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் திரும்ப ரிட்டர்ன் வர முடியும். ஸோ அதுக்கு மேலே, அதாவது 1 வருட காலம் விசா உள்ள நபர்கள் முடிவடைந்து எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற ஆட்கள், இப்போ உங்களுக்கு ஏதாவது நியர்பையாக அந்த விசிட் விசா காலம் முடிவடைகிற நேரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ட்ராவல் பிளானை நீங்கள் ஏர்லியராகவே பிளான் பண்ணிக்கிறது நல்லது. முன்கூட்டியே உங்களுடைய பயணத்தை வந்து பிளான் பண்ணியிருக்கிறது நல்லது. ஃபேமிலி வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஏற்கனவே முன்கூட்டியே வந்து உங்களோட ட்ராவல் பிளானை பண்ணிட்டீங்கன்னா சிறந்த முறையாக இருக்கும். ஏனென்றால் வந்து எக்ஸ்டென்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வீக்ஸ் டைம் தான் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் உங்களுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம், அப்படியும் பிளான் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போ 14 டேஸ் மட்டும்தான் நிறைய நபர்களுக்கு, அதாவது விசிட் விசா முடிவடைந்த நபர்களுக்கு 14 டேஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இப்போ தான் விசிட் விசாவில் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. விசிட் விசாக்குள்ள அந்த காலம் முடிவடைந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விதிகள் பொருந்தும். அவங்களுக்கு மட்டும்தான் ஜவசத்துலேருந்து இந்த 14 டேஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க. 14 டேஸ் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். முந்தி மாதிரி 3 மாத காலம்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகாது, 14 டேஸ் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். மற்ற நபர்களுக்கு, அதாவது புது விசாவில் விசிட் விசாவில் வந்த நபர்களுக்கு, அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ரீஎன்ட்ரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து வெளியேறிட்டு திரும்ப சவுதிக்கு வர மாதிரி இருக்கும், வேறு விசாலேயோ இல்லாட்டி அதே விசாலேயும் வர மாதிரி இருக்கும். அந்த குவாரண்டைன் ப்ரொசீஜர்ஸ் இல்லை இந்த கொரோனா சுச்சுவேஷனில் உள்ள அந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷன் இந்த விசிட் விசா குறித்தான தகவல். ஓகே, மேலதிகமான தகவல் இருந்துச்சுன்னா நம்ம சவுதி வாழ் தமிழ் மன்ற தளத்திலே நம்ம இது குறித்த பதிவுகளை நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.